بسم الله الرحمن الرحيم عن ابي امامه سدي بن عجلان الباهلي رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول يخطب في حجه الوداع فقال اتقوا الله وصلوا خمسكم وصوموا شهركم وادوا امانتكم وادوا زكاه اموالكم وَأَطِيعُوا أُمَرَاءَكُمْ تَدْخُلُ الْجَنَّةَ رَبِّكُمْ رَوَاهُ تِرْمِذِي. சையதுனா அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவின் போது கூறிய உபதேசங்களில் ஒரு உபதேசத்தை நான் கேட்டேன். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வசல்லு ஃபம்சகு, உங்களுடைய உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஐந்து நேர தொழுகைகளை சரியாக தொழுங்கள், வசூமு ஷஹர், ரமலான் மாதத்திலே உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நோன்பை சரியாக நிறைவேற்றுங்கள், உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றுங்கள், உங்களில் யார் பொறுப்புதாரிகளாக அமீர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் வழிபடுங்கள், தடுகுரு ஜன்னத்தை, உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வின் சொர்க்கத்திலே நீங்கள் நுழைவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாடம் தக்வா என்று சொல்லப்படக்கூடிய இறையச்சத்தின் பாடத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஐந்து நேரம் தொழுங்கள், நோன்போயுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், இதெல்லாம் பொதுவாக நம்மிடத்திலே அன்றாடம் இருக்கக்கூடிய நமக்கு கட்டளையிடப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கட்டணம், ஒரு கட்டளை, இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் நம்மிடத்திலே தவறி போன ஒன்று என்னவென்றால், நம்முடைய கடமைகளில் தவறி போன ஒரு விஷயம் என்னவென்றால், நம்முடைய கடமைகளில் நம்முடைய இபாதத்துகளில் தக்குவா என்பது இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் சரியாக கவனிக்க வேண்டும். எந்த வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கத்திலே தக்குவா என்ற இறையச்சம் பயபக்தி இல்லை என்று சொன்னால் அந்த வணக்கம் வணக்கமாக இருக்காது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை வணக்கமும் வாழ்க்கையும் ஒன்றுதான். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை வாழ்க்கையிலே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவு சாதாரண ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த முறைப்படி நிறைவேற்றினால் அதுவும் வணக்கமாக மாறிவிடும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவியோடு கூடக்கூடிய அந்த இல்லற வாழ்க்கைக்கும் நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு வணக்கம். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது எங்கள் மனோ இச்சையை தீர்த்து கொள்வதற்காக செய்யக்கூடிய காரியம் தானே என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதையே ஹராமான வழியில் செய்தால் தவறுதானே என்று திருப்பி கேட்டார்கள். அப்படி என்றால் அதை ஹலாலான முறையில் நிறைவேற்றுகிற போது அது ஒரு நன்மைக்குரிய வணக்கமாக மாறுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். ஆனால் நாம் எதையெல்லாம் வணக்கம் என்று நினைக்கிறோம், உதாரணமாக தொழுகை, வணக்கங்களிலே உயர்ந்த ஒரு வணக்கம் தொழுகை, இது எல்லாருக்கும் தெரியும். இந்த தொழுகையை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த முறைப்படி இல்லாமல், அல்லாஹுக்கு அஞ்சாமல், ஏனோதானோ என்று உள்ளத்தை தவறவிட்ட நிலையிலே, எண்ணங்களெல்லாம் அங்கெங்கே சிதறி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே, சிந்தனையை ஓர்முகப்படுத்தாமல் தொழுவோமையானால் அந்த தொழுகையும் கூட வணக்கமாக இருக்கிறது. வணக்கம் என்பது
நமக்கு அல்லாவை அஞ்சக்கூடிய வகையில் நிறைவேற்றக்கூடிய வணக்கம் தான் உண்மையான வணக்கம். எவ்வளவு உயர்ந்த வணக்கமாக இருந்தால், உதாரணமாக ஒரு மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், பெரிய செல்வம் வைத்திருக்கிறார், அதிலே ஒரு மில்லியன், அதாவது செல்வத்தை ஒரு மில்லியன் சில பணத்தை என்ன செய்கிறார் அவர், ஒரு மதரசாவுக்காகவோ ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டியோ ஒரு 10 லட்சம் பணத்தை என்ன செய்கிறார் கொடுக்கிறார், 10 லட்சம் ரூபாயை என்ன செய்கிறார் கொடுக்கிறார். அவரை பொறுத்தவரை அது ஒரு பெரிய செல்வம். ஆனால் இதை என்ன செய்கிறார், எல்லோரும் காட்ட வேண்டும் என்பதற்காகவோ, பெருமைக்காகவோ, எல்லாரும் பாராட்டணும் என்பதற்காகவோ செய்திருக்கும்படியான, இதுவும் எவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தாலும் அது சதக்காவாக அது நாளை வறுமையை அல்லாவிடத்திலே சொல்லப்படும். இன்னென்ன மனிதனுக்காகத்தான் நீ செய்தாய், அந்த மனிதனிடத்திலே சென்று நற்கூலியை பெற்றுக்கோ என்று சொல்லப்படும். இவ்வாறு தான் நோன்பு, இவ்வாறு தான் ஜக்கா, இவ்வாறு தான் ஹஜ். எந்த வணக்கமாக இருந்தாலும் அல்லாவுடைய அச்சத்துடன் கூடிய பரிசுத்தமான வணக்கமாக இருந்தால் அது வணக்கம். வாழ்க்கையும் அப்படித்தான். வியாபாரத்தை பற்றி நபியர்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, வியாபாரிகள் உண்மையாளர்களாக நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நாளை வறுமையிலே நபிமார்களோடு சித்தீக்கியங்களோடு சுகதாக்களோடு எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் சொன்னார். வியாபாரம் என்ற வணக்கமா நம்ம நினைப்புல, ஆனால் மார்க்கம் சொல்வது வணக்கம் தான் என்று சொல்கிறது. குடும்பத்துக்காக செய்யக்கூடிய செலவினங்களும் சதகா என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் சொன்னார். காரணம் என்ன, அது வாழ்க்கை தான், இருந்தாலும் அதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தை பத்தினித்தனம் உள்ளவர்களாக, பிறரிடத்திலே தேவையாகாத தன்மானம் மிகுந்தவர்களாக நாம் வைக்கிறோம் என்றால் இது ஒரு வணக்கம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்துக்கொண்டால், நாம் என்ன காரியத்தை வறுமையினுடைய நல்ல எண்ணத்தோடு தக்குவாவோடு நிறைவேற்றுவோமோ அவை அனைத்துமே வணக்கமாக மாறிவிடும். அந்த அடிப்படையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு 5 நேர தொழுகைகளை சொல்கிறார்கள். நோன்பை சொல்கிறார், ஜக்காத்தை சொல்கிறார், அடுத்து கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறார், உங்களுடைய அமீர்களுக்கு பொறுப்புதாரிகளுக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அமீர்களுக்கு வழிபடுதல் என்பது மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் அமீர்களுக்கு வழிபடுவது, அதாவது தலைவர்களுக்கு பொறுப்புதாரிகளுக்கு வழிபடுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை அது நிர்ணயம் செய்யும். சஹாபாக்களை பார்த்துக்கொண்டே பாருங்கள், அவர்கள் தலைவர்களுக்கு வழிபட்டார்கள் என்ற காரணத்தினால்தான் அவர்களுக்கு மகத்தான வெற்றிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கொடுத்தார். உஹது போர்க்களத்திலே கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லுக்கு மாற்றம் செய்தார்கள் என்பதும் பெரிய ஒரு சரிவுக்கு காரணம். அதே போல அந்த ஜபலுர் ருமாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சின்ன மலையின் மீது, குன்றின் மீது நின்று கொண்டிருந்தார்களே 50 நபர்கள், அவர்கள் அங்கே நின்று கொண்டிருந்த அமீருக்கு என்ன செய்தார்கள், கட்டுப்படாமல் மாறு செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிகவும் உறுதியாக சொல்கிறார்கள், அமீர்களுக்கு வழிபட வேண்டும், தலைவர்களுக்கு பொறுப்புடையவர்களுக்கு வழிபட வேண்டும், அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும். அது ஈமான் சார்ந்த விஷயமாக இருந்தார், அது இஸ்லாமிய வழிபாட்டுக்கு உட்பட்டதாக இருந்தார், அதற்கு வழிபட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், மேலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள், மேலும் பொறுப்புடையவர்களுக்கும் வழிபடுங்கள். ஃபயின் தனாஸ்அதும் ஃபீ ஷய்இன் ஃபர்துஹு இலல்லாஹி வ ரசூல், ஏதாவது ஒரு காரியத்திலே நீங்கள் கருத்து வேற்றுமை கொண்டால் அல்லாஹ் ரசூலுடைய சொல்லின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள், அதில் ஏதாவது தீர்மானம் தீர்வு இருக்கிறதா என்று பாருங்கள். இன் குந்தும் தூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இந்த காரியங்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அலல் மரியில் முஸ்லிமி அஸ்ஸம்ஹு வத்தாஅது ஃபீமா அஹப்ப வக்கரிஹ இல்லா அய்யுமர பிமாஸியதி ஃபைதா உமிர பிமாஸியதி ஃபலா ஸம்அ வலா தாஅத. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமான ஒரு மனிதருக்கு கட்டாய கடமையாகும் ஒரு தலைவர்
ஒரு பொறுப்புடையவர். அவர் அவருடைய சொல்லை செவியேற்று வழிபடுவது என்பது கட்டாயமாகும். அது அவருக்கு விருப்பமானதாக இருந்தாலும் சரி, அதை வெறுப்பானதாக இருந்தாலும் சரி, அதை வழிபடுவது, அவர் எந்த காரியத்தை அவர் சொல்லுகிறாரோ அது அவருக்கு பிரியமாக இருந்தாலும் சரி, பிரியம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அதை வழிபடும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா ஐயுமர விமாசியத்தில்லா, அல்லாஹுடைய அதாவது இல்லா ஐயுமர விமாசியத்தில்லா, அல்லாஹுடைய அல்லாஹுக்கு மாற்றமாக ஏதாவது ஏவப்பட்டாலே தவிர, அல்லாஹுடைய சட்டதிட்டங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணாக ஏதாவது ஏவப்பட்டால் அந்த அமீர் ஏவினால் அதற்கு என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது, அதற்கு வழிபடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அவர்களிடத்திலே நாங்கள் அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், குன்னா இதா பாயஅனா, நபி அவர்களிடத்திலே நாங்கள் பைஅத் செய்தால், குன்னா இதா பாயஅனா, நபி அவர்களிடத்திலே நாங்கள் பைஅத் செய்தால், அப்போது அல ஸம்இ வத்தாஅதி, நாங்கள் அமீர்களுக்கு வழிபடுவோம், அவருடைய சொல்லை கேட்போம் என்று நாங்கள் பைஅத் செய்வோம். அப்போது நபி அவர்கள் சொல்வார்கள், உங்களால் முடிந்த அளவுக்கு வழிபடுங்கள், எது விஷயத்தில் உங்களுக்கு முடியுமோ அதற்கு வழிபடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு அமீருக்கு கட்டுப்படாமல் ஒரு ஜமாஅத்தை விட்டு பிரிந்த நிலையில் ஒருவர் மரணிப்பாரையானால் அறியாமையினுடைய மூத்திலே அவர் சென்று விட்டார், அவருடைய மரணம் அறியாமை காலத்தினுடைய மரணத்தை போன்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். ஆனால் ஒரு விஷயம், அதாவது பாவமான காரியத்திலே தாஅத் என்பது கிடையாது, வழிபாடு என்பது கிடையாது. ஒரு தலைவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணாக சொல்வாரையானால் அவருடைய சொல்லுக்கு வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதரை தலைவராக ஆக்கி ஒரு போருக்கோ அல்லது ஒரு கூட்டத்திற்கோ அனுப்பி வைக்கிறார். உடனே ஒரு இடத்திலே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போது அந்த மனிதர் என்ன செய்கிறார், எல்லா மக்களையும் சொல்லி, இருந்தது சஹாபாக்கள் தான், நபியருடைய காலத்தில் தான் நடக்குது, அப்போ சஹாபாக்கள்கிட்ட சொல்லி காட்டுக்கு போய் விறகு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் விறகு எடுத்துட்டு வாங்க, இவர் யார் இந்த இடத்துல விறகு எடுத்துட்டு வர சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறான். இருந்தாலும் தலைவர் சொல்றாரு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அந்த அமீருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு விறகு எல்லாம் சேகரித்து வர்றாங்க. எல்லாம் வந்த பிறகு எல்லாம் அதை ஒன்று கூட்டுனாங்கிறார், ஒரே இடத்துல அது கூட்டமாக அது அப்படியே சேர்க்கப்படுகிறது, ஒன்று கூட்டப்படுகிறது. அதில் நெருப்பு மூட்டை சொல்கிறார், நெருப்பு மூட்டப்படுகிறது, பயங்கரமான தீ, அதில் குதிங்க அப்படிங்கிறார் அவர் சொல்கிறார், அதில் குதிங்க, நெருப்பில் குதிங்க. எல்லாரும் தயங்குறாங்க, நெருப்பு மூட்டி அதில் குதிக்கணும்னு சொன்னால் அது தற்கொலையாக போயிருக்கேன், இது எப்படி செய்யறது, ஆனால் இவர் தலைவராக வேற இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நான் தலைவர் தானே, நான் அமீர் தானே, உங்களுக்கு இதில் குதிங்கிறார். உடனே அந்த சஹாபாக்கள் ஒருத்தர் சொல்றாங்க, நீங்க அமீர் தான், ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லுக்கு வழிபட்டு நீங்க செஞ்சாதான் அதுக்கு நாங்கள் வழிபடணும், நாங்கள் இதை நபி அவர்களிடத்துல போய் கேட்குறோம், இது விஷயத்துல நபி என்ன சொல்றாங்களோ அதன்படி நாங்கள் செய்கிறோம், நாங்கள் நெருப்புல குதிக்க மாட்டோம்னு சொல்லலை, ஆனால் நெருப்புல குதிக்கிறது தற்கொலையாக போயிடும், இது மார்க்கத்திற்கு முரணான ஒரு மரம். எனவே இந்த காரியத்தை செய்கிற விஷயத்தில் நபியவர்கள் என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுக்கிட்டு நாங்கள் என்ன செய்யறோம், இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சென்று கேட்கப்படுகிறது, நபியவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மட்டும் அவருடைய சொல்லின் அடிப்படையில் நீங்கள் அந்த நெருப்பினை குதித்திருப்பீர்களே ஆனால் நரகத்திற்கு சென்றிருப்பீர்கள் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, அமீர் தான், ஹராமான ஒரு விஷயத்தை ஏவினால் அதற்கு வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதற்கு இது ஒரு சான்று. அப்போ அவர் யார், அநேகமாக அவர் முனாஃபிக்காக இருந்திருக்கலாம், அவர் முனாஃபிக்காக இருந்திருக்கலாம், இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் வெளிப்படையாக சொல்லிக்கொண்டு உள்ளத்திலே குஃப்ரை மறைத்து வைத்திருந்தவராக ஒரு நடிக்கக்கூடிய மனிதராக இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எப்படியோ ஒரு பாவமான காரியத்தை ஒரு பொறுப்புடையவர் சொன்னால் அதை செய்யக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தருகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லது கெட்டது அனைத்தையும் பிரித்துணர்ந்து செயல்படக்கூடிய நர்வாக்கியத்தை நம் அனைவருக்கும் கட்டாயம் புரிவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.